Hi friends, welcome back to my channel, SamayalOsai. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா chicken tikka masala எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம chicken-ஐ marinate பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு bowl-ல 1/2 கிலோ chicken எடுத்துக்கேன். நல்ல கொஞ்சம் boneless chicken-ஆ பார்த்து எடுத்துக்கணும். இதல 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதல கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கறோம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம சிம்பிள் மாரினேஷன் தான் பண்ணியிருக்கோம் இதல நீங்க கொஞ்சம் கரம் மசாலா இல்லனா கொஞ்சம் धनिया தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் இதல இப்போ ஒரு அரை lemon நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் எம்ம எல்லாமே சேர்த்து கலந்துட்டு ஒரு 15 minutes இத நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம் chicken-ஆ அதுக்கு ஒரு pan எடுத்துக்கறேன் pan-ல கொஞ்சமா butter சேர்த்துக்கலாம் butter நல்லா melt ஆனதும் ஒவ்வொரு chicken pieces-ஆ போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்குறோம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு chicken tikka நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு இத நம்ம எடுத்துறலாம் மீதி இருக்கிற chicken pieces இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு pan எடுத்துக்கேன் pan நல்லா சூடானதும் இதல பட்டர் சேர்த்துக்க போறோம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கறேன் இதல கொஞ்சம் oil-உம் நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதும் இப்ப நம்ம வந்து ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கறோம் இந்த தக்காளி பியூரியை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்க போறோம் வதங்கும்போது 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கனது இப்போ மசாலா சேர்த்துக்க போறோம் நல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் சேர்த்துக்கறோம் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கறோம் இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா இப்ப தண்ணி சேர்த்துக்க போறோம் நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கறேன் இப்ப இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த chicken tikka மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறோம் உப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவை நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த chicken tikka-வை நம்ம இதல சேர்த்துறலாம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கணும் இது சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இத ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மசாலா எல்லாமே நல்லா குக்க ஆயி நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ நம்ம இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்க போறோம் அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அ
அவ்வளோந்தாங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோந்தாங்க சூப்பர்பான சிக்கன் டிக்கா மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பாருங்கள். அதோடய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சமையலோசி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் ஆறு சுவையுடன் இணைவோம்.